வெல்கம் டு இந்திரா சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் மீல் மேக்கர் சில்லி பார்க்க போகிறோங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ புரட்டாசி மாதம், நம்ம சில்லி சிக்கன்லாம் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மீல் மேக்கரில் சில்லி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மீல் மேக்கர் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவிடணுங்க. அப்புறமா எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள். சில்லிக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணிடலாம். வெறும் தனி மிளகாய் தூளுங்க, இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்குங்க. சிக்கன் மசாலா இருக்குதுங்க, அதனால் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் மட்டன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டாங்க, நம்ம இந்த மீல் மேக்கர்லேயே தண்ணி விடும். அதனால் நம்ம மீல் மேக்கரை போட்டு பெரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜிலை பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறுட்டுங்க. ஊறுனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். நம்ம மீல் மேக்கர் நல்லா ஊறி இருக்குங்க ஒரு 10 நிமிஷமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன், இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, நம்ம போட்டுக்கலாம். நம்ம போட்டோன்னே கரண்டி போட வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் நல்லா. வெந்ததுக்கு அப்புறம் கரண்டி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் சில்லி நம்ம தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க நம்ம மீல் மேக்கர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப மொறுமொறுன்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாயிரும். அதனால் ஒரு 1/4 பதத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இதில் கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு, மீல் மேக்கர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்ம மீல் மேக்கர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இந்திரா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.